குவித் கோமாளி. நம்ம வெங்கடேஷ் பட்டு ஒரு கருத்தை பட்டுன்னு போட்டு உடைக்க அதுவே சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு கண்டெண்டாக மாறி போயிடுச்சு. மீம் கிரியேட்டர்ஸுக்கு கண்ணதை பார்க்க முடியல, பங்கமோ பங்கமாக பண்ணி விட்டாங்க அந்த மனுஷனை. அப்படி என்னதான் சொன்னாப்ல அவர் சொன்ன கருத்து உண்மையா பொய்யா, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க வரோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஆர் சதீஷ்டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். லெட்ஸ் டாக் குட் அண்ட் பேட். குக்வித் கோமாளி, நீங்களாம் கோமாளியா இருந்து எங்களெல்லாம் ஏமாளி ஆக்கிட்டு இருந்தீங்களா, என்னென்னலாம் சொன்னீங்க, எல்லாத்தையுமே கேட்ட கூட அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா கடைசியா நேற்று எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கருத்தையும் சொன்னாப்ல, சோசியல் மீடியாவில் ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி என்கிட்ட சொன்னாங்க, அதாவது வந்து எனக்கு ஒரு 8 வருஷமா குழந்தையே இல்லை, இது மாதிரி இந்த குக்வித் கோமாளி எல்லாம் பார்த்த உடனே மன இறுக்கம் குறைந்து, அதாவது இந்த மன அழுத்தம்லாம் குறைந்து இப்போ வந்து நான் வந்து பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஆளுங்க பயங்கரமான மீம் கண்ணிலேயே பார்க்க முடியல, பங்கமோ பங்கம். சரி, இதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஸோ இந்த IVF மன அழுத்தம் நகைச்சுவை இது மூணுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். அதன் அடிப்படையில் வந்து டாக்டர்ஸ் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மன அழுத்தம், இந்த மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குதான் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்கு. குறிப்பா வந்து இந்த கல்யாணமாயி குழந்தை இல்லாமல் இருக்காங்க பாத்தீங்களா, குழந்தை இன்மை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் அப்படின்றது எக்கச்சக்கம், ஏராளம். இதை வந்து அவ்வளோவா வந்து யாருமே வந்து உணர்ந்துட முடியாது, அதை சொல்லால வந்து அதை விவரிக்கொள்ள முடியாது. இதை யார் அனுபவிச்சாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வழியோட ரணம் கண்டிப்பா புரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு வழி குழந்தை இன்மை அப்படின்றது, அவ்வளோ பெரிய வழி. அப்படி இருக்கும் போது இந்த மன அழுத்தம் அப்படின்றது கூடவே அவங்க கூடவே இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த மன அழுத்தம், ஏன்னா அந்த தாக்கம் சமூகம் அப்படி அப்படின்ற அவர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம்ன்றது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம். சரி தம்பி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த IVF, இந்த IVF-க்கும் மன அழுத்தத்துக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னா, நீ டாக்டராடா பெரிய டாக்டர் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. கொஞ்சம் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு தான் இதை பற்றி நான் பேசுகிறேன். இந்த IVF அப்படின்றது என்னன்னா, அதாவது ஆணினுடைய விந்தணுவையும் பெண்ணினுடைய கருமுட்டையும் எடுத்து அது செயற்கையாக ஒரு கருவை வந்து உருவாக்கி அதன் மூலமாக வந்து குழந்தையை வந்து பிறக்க வைக்கிறது தான் IVF. இதுக்கு வரும்போது அந்த தம்பதியினர் வந்து ரொம்பவே வந்து ஒரு மன அழுத்தத்தோடு தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த சிகிச்சை முறை, இந்த ட்ரீட்மெண்ட்ன்றது அப்படிதான். ஏன்னா இதுக்கு ஒரு பக்கம் வந்து செலவு லட்சக்கணக்கில் ஆனாலும் கூட ஒரு குழந்தையை வந்து பெத்தெடுக்கிறதுக்கான கடைசி சான்ஸ், நாளைக்கே நீ செத்துருப்பா அப்படின்னு அப்படி இருக்கும். அதுபோலதான் இந்த ட்ரீட்மெண்ட்டும், இதுதான் வந்து உங்களுக்கு கடைசி சான்ஸ், இது இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா உங்களால் குழந்தையே பெற்றுக்க முடியாது அப்படின்ற போது எப்படி இருக்கும், ஒரு மன அழுத்தத்தோட தான் இருப்பாங்க. ஸோ இந்த IVF அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. எடுத்த உடனே வந்து அந்த சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. கண்டினியூஸாக வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்தால் மட்டும்தான் அது வந்து மேபி சக்ஸஸ் ஆனாலும் ஆகலாம், இல்லைனாலும் இல்லை. அப்படின்ற போது இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய தம்பதியினர் இவங்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து ஒரு பதட்டத்தோட தான் இருப்பாங்க அப்படின்றது டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நகைச்சுவை. இது மாதிரி வந்து நம்ம ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும் போது நம்ம ஏதாவது ஷோ பார்க்குறோம், ஏதாவது காமெடி பார்க்குறோம் அப்படின்னா தன்னையே அறியாமல் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் மறந்துட்டு கொஞ்சமாக சிரிப்போம், ஒரு மன அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அதன் அடிப்படையில் கூட அந்த அம்மா வந்து அந்த மெசேஜை ஷேர் பண்ணியிருக்கலாம் வெங்கடேஷ் பட்டுக்கு, அதை கூட அவர் நிகழ்ச்சியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம், அதுதான் உண்மையாக கூட இருக்கலாம். இதை வந்து மிக பகிரங்கமாக பங்கமாக வந்து மீன் போட்டு கலாய்க்கிறது அப்படின்றது பெண்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே வந்து நம்ம நாமளே வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது இந்த மீம்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படின்றது தான் உண்மை. அவர் சொன்ன விஷயம் உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம், ஆனால் இந்த மூணு விஷயத்துக்குமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. ஓகே, இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இப்போ பண்ணுறது கிளம்புறது நான் சதீஷ், பாய்.